ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். ஜெயகாந்தன். குரல் உங்கள் தமிழ்ச்செல்வி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். ஜெயகாந்தன் ஏப்ரல் 24, 1934 பிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர். இந்திய அரசின் இலக்கியத்திற்கான உயர்ந்த விருதான ஞானபீட விருதை பெற்ற இரண்டாவது தமிழ் எழுத்தாளர். இவருடைய படைப்பிலக்கிய களம் சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள், திரைப்படங்கள் என பரந்து இருக்கின்றன. ஜெயகாந்தன் 1934 கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் என்ற ஊரில் ஒரு வேளாண் குடும்பத்தில் தண்டபாணி பிள்ளை மகாலட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். பள்ளி படிப்பில் நாட்டம் இல்லாமையால் 5ஆம் வகுப்பிலேயே பள்ளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். உலகியல் அனுபவம் பெற வேண்டி வீட்டை விட்டு வெளியேறி விழுப்புரம் சென்றார். அங்கு அவர் மாமாவின் மேற்பார்வையில் வளர்ந்தார். அவர் ஜெயகாந்தனை பொது உடைமை கோட்பாடுகளுக்கும் பாரதியின் எழுத்துக்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். ஜெயகாந்தன் சில ஆண்டுகள் விழுப்புரத்தில் வாழ்ந்த பின் சென்னைக்கு குடிபெயர்ந்தார். அங்கு பெரும்பாலான நேரத்தை சிபிஐயின் ஜனசக்தி அலுவலக அச்சகத்தில் பணிபுரிந்தும் ஜனசக்தி இதழ்கள் விற்றும் கழித்தார். 1949 சிபிஐ மீதும் அதன் உறுப்பினர்கள் மீதும் தடை போடப்பட்டது. அதனால் சில திங்கள்கள் தஞ்சையில் காலணிகள் விற்கும் கடை ஒன்றில் பணிபுரிந்தார். இந்த எதிர்பாராத இடைவேளை அவர் வாழ்க்கையில் முதன்மையான காலகட்டமாக அமைந்தது. அவர் சிந்திக்கவும் எழுதவும் அப்பொழுது நேரம் கிடைத்தது. இக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் மாற்றங்களும் நேர்ந்தன. திமுக மற்றும் திகாவின் வளர்ச்சியால் சிபிஐ பொதுவாக மெதுவாக மறைய தொடங்கியது. உட்கட்சி பூசல்களினாலும் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளினாலும் ஜெயகாந்தன் சிபிஐயிலிருந்து விலகினார். பின்னர் காமராசருடைய தீவிர தொண்டனாக மாறி தமிழக காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அவரது இலக்கிய வாழ்க்கை 1950களில் தொடங்கியது. சரஸ்வதி, தாமரை, கிராம ஊழியன், ஆனந்த விகடன் போன்ற ஏடுகளில் இவரது படைப்புகள் வெளியாயின. படைப்புகளுக்கு புகழும் அங்கீகாரமும் கிடைத்தன. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவராக போற்ற பெற்றார். ஜெயகாந்தன் சில ஆண்டுகள் தமிழ் திரையுலகிலும் வளம் வந்தார். இவரது நாவல்களான உன்னை போல் ஒருவன் மற்றும் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆகியவை படமாக்கப்பட்டன. இதில் உன்னை போல் ஒருவன் சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான குடியரசுத் தலைவர் விருதில் 3ஆம் விருதை பெற்றது. மேலும் அவருக்கும் ஒரு நடிகைக்கும் ஏற்பட்ட உறவே ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற புதினமாக உருப்பெற்றது. ரயிலில் டிக்கெட் இல்லாத பயணியாக புறப்பட்டு வந்த ஜெயகாந்தன் பார்த்த உத்தியோகங்கள் மளிகை கடை பையன், டாக்டரிடம் பை தூக்கும் வேலை, மாவு மிஷின் கூலி, தியேட்டரில் பாட்டு புத்தகம் விற்றது, த்ரெடில் மேன், அச்சு கோப்பாளர், பவுண்டரியில் இன்ஜின் கறி அள்ளி போட்டது, இங்க் ஃபேக்டரியில் கைவண்டி இழுத்தது, ஜட்கா வண்டிக்காரரிடம் உதவியாளர், பத்திரிகை ப்ரூஃப் ரீடர், உதவி ஆசிரியர், பின் முழு நேர எழுத்தாளர். இவருடைய படைப்புகள் தன் வரலாறு. ஓர் இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் அக்டோபர் 1974. ஓர் இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் செப்டம்பர் 1980. ஓர் இலக்கியவாதியின் பத்திரிகை அனுபவங்கள் டிசம்பர் 2009. ஓர் இலக்கியவாதியின் ஆன்மீக அனுபவங்கள். வாழ்க்கை வரலாறாக வாழ்விக்க வந்த காந்தி 1973. ரொமைன் ரொலண்டின் பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் தன் வரலாற்றின் தமிழாக்கம். ஒரு கதாசிரியரின் கதை மே 1989. முன்ஷி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. இவருடைய நாவல்கள் மற்றும் குறுநாவல்கள். வாழ்க்கை அழைக்கிறது, கைவிலங்கு, யாருக்காக அழுதான், பிரம்ம உபதேசம், பிரியாலயம், கருணையினால் அல்ல, பரிசுக்கு போ, பாரிசுக்கு போ, கோகிலா என்ன செய்து விட்டால் போன்ற பல்வேறு சிறுகதைகளை இயற்றியுள்ளார். ஒரு பிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, மாலை மயக்கம், யுகசந்தி, உண்மை சுடும், புதிய வளர்ப்புகள், புதிய வார்ப்புகள், சுய தரிசனம்,
இறந்த காலங்கள் குருபீடம் சக்கரம் நிற்பதில்லை புகை நடுவினிலே சுமை தாங்கி மற்றும் பொம்மை போன்ற சிறுகதைகளின் தொகுப்பு வெளியாகியுள்ளது. பாரதி பாடம் இமயத்துக்கு அப்பால் என்று கட்டுரைகள் இயற்றியுள்ளார். ஜெயகாந்தன் பேட்டிகள் என கபிலன் பதிப்பகம் ஒரு தொகுப்பினை வெளியிட்டுள்ளது. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், புது செருப்பு கடிக்கும் போன்ற இவருடைய கதைகள் திரைப்படமாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் உன்னை போல ஒருவன், யாருக்காக அழுதான், புது செருப்பு கடிக்கும் போன்ற கதைகளை ஜெயகாந்தனே திரைப்படமாக இயக்கியுள்ளார். சிந்தனை சிதறல்கள் சில. முதலில் எழுதுகிறவன் என்ற முறையில் எதை எழுதுவது என்று தீர்மானிப்பவன் நானே. ஒரு பாத்திரத்தின் மீது அர்த்தமில்லாத வெறுப்பு அல்லது அசட்டுத்தனமான அனுதாபம் கொள்கின்ற வாசகர்கள் இலக்கியத்தின் மூலம் வாழ்க்கையினை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள். மகாபாரதம் என்பது ஒருத்திக்கு 5 கணவர்கள் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லவில்லை. மேலும் அது மகாபாரதம் என்ற கலாச்சார பொக்கிஷத்தில் ஒரு விஷயமாகவோ சிபாரிசாகவோ எனக்கு படவே இல்லை. அந்த விஷயத்தை புரிந்து கொள்கிற பக்குவம் திரௌபதி அம்மன் கோவிலின் முன்னால் சாமி ஆடுகிற ஒரு பரமனுக்கு பாமரனுக்கு இருக்கிற அளவுக்கு கூட நமது பகுத்தறிவுக்கு சிங்கங்களுக்கு இல்லாமல் போனது நமது துரதிருஷ்டமே. அரசாங்க அலுவலகங்களில் மகான்களின் மரணத்துக்காக கொடிகள் தாழ பறக்கப்படும். அவர்கள் நினைவாக பிரார்த்தனைகள் நடக்கட்டும். ஆனால் எது குறித்தும் எல்லாரும் கும்பல் கூடி அழவோ ரேடியோக்காரர்கள் தங்களது பொய்த்துய துயரத்தை காற்றில் கலப்படம் செய்யாதிருக்கட்டும். நான் பிழைப்புக்காக என்னென்ன செய்திருக்கிறேன் என்றொரு நினைவு பட்டியல் போட்டால் மளிகை கடை பையன், ஒரு டாக்டரின் பை தூக்கும் உத்தியோகம், மாவு மெஷின் வேலை, கம்பாசிட்டர், ட்ரெடில்மேன், மதுரை சென்ட்ரல் சினிமாவில் வேலைக்காரி சினிமா பாட்டு புத்தகம் விற்றது, கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸில் இருந்து பத்திரிகைகள் புத்தகங்கள் விற்றது, பவுண்டரியில் என்ஜின்க்கு கறி கொட்டுவது, சோப்பு ஃபேக்டரியில் இங்கு ஃபேக்டரியில் கைவண்டி இழுத்தது, ப்ரூஃப் ரீடர், பத்திரிகை உதவி ஆசிரியர் என்று பல. இவர் பெற்ற விருதுகள் சாகித்ய அகாதமி விருது, 2002 ஆண்டுக்கான ஞானபீட விருது, 2009 ஆண்டின் இலக்கியத்துறைக்கான பத்மபூஷன் விருது, ரஷ்ய விருது ஆகும். மற்ற எழுத்தாளர்களின் கருத்துக்கள். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். அசோகமித்திரன். மனதை கிள்ளி மோகலாகிரியை தூவும் சொற்கள் பல தமிழில் உண்டு. ஜெயகாந்தன் என்ற பெயரே அப்படிப்பட்டதுதான். இந்த பெயர் அறிமுகமாகி எண்ணளவில் 45 வருடங்களாவது இருக்கும். ஆனால் இந்த பெயர் தரும் கவர்ச்சியும் அதன் மீதான பிரேமையும் அப்படியே இருக்கின்றன. யதார்த்தத்தின் மற்றொரு பெயர் தத்ரூபம் என்றால் ஜெயகாந்தனின் கதைகள் எல்லாம் அவ்வளவு தத்ரூபமாக இருந்தன. ஜெயகாந்தன் என்ற மேதாவிலாசமிக்க படைப்பாளியின் ஊற்றுக்கண் எங்கே இருந்து புறப்படுகிறது என்று அனுமானிப்பது கடினம். நிதி மூலம் ரிஷி மூலம் தேடுகிற மாதிரியான சமாச்சாரம் தான் இது. என்றாலும் ஜெயகாந்தனை தன்னை புதுமை பித்தனின் வாரிசு என்பது போல் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டது ஞாபகத்துக்கு வருகிறது. இதுதான் நிஜமும். வண்ண நிலவன். பாரதியார் வாழ்ந்த காலங்களில் கௌரவிக்கப்பட்டதில்லை. லியோ டால்ஸ்டாய் நோபல் பெறாதவர். போர்ஹே நோபல் பரிசுக்கு சிபாரிசு செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர். விருதும் கௌரவமும் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு சரியான அமைப்புகளால் வழங்கப்படுவது ஒருபோதும் நிகழ்வதில்லை. அதற்காக விருதுகளில் மட்டுமே எழுத்தாளர்கள் கௌரவம் அடைவதும் இல்லை. ஜெயகாந்தன் எல்லா விருதுகளுக்கும் தகுதியானவர். எல்லா விருதுகளை தாண்டியும் மிகுந்த ஆளுமையும் உயர்வும் தனித்துவமும் கொண்டவர். எஸ். ராமகிருஷ்ணன். ஜெயகாந்தன் ஒரு நீராவி இன்ஜின் போல ஆற்றலும் வேகமும் கொண்ட படைப்பாளி என்பதில் சற்றும் சந்தேகமில்லை. ஆனால் நீராவி இன்ஜின்கள் கடந்த காலத்தின் அடையாளம். மாலன். விமர்சனங்கள். எழுத்தாளர் ஜெயமோகன் தனது முன்னோடிகள் விமர்சன வரிசையில் மண்ணும் மரபும் என்ற நூலில் ஜெயகாந்தனின் படைப்புலகை குறித்து விவாதித்துள்ளார். மேலும் சில கட்டுரைகளை அவரது தளத்தில் எழுதியுள்ளார். விமர்சகர் எம். வேத சகாயகுமார் தனது முனைவர் பட்ட ஆய்வை புதுமை பித்தனும் ஜெயகாந்தனும் ஓர் ஒப்பாய்வு எனும் நூலாக்கியுள்ளார். 2009 முனைவர்
ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஜெயகாந்தனின் குறு நாவல்களில் ஆய்வு செய்துள்ளார். ஜெயகாந்தன் இலக்கிய தடம், ஜெயகாந்தன் ஒரு பார்வையாகிய நூல்களை முறையே ப. கிருஷ்ணசுவாமி, கே. எஸ். சுப்பிரமணியன் ஆகியோர் எழுதியுள்ளனர். ரவி சுப்பிரமணியன் எல்லைகளை விஸ்தரித்த எழுத்து கலைஞன் போன்ற பேரில் என்ற பெயரில் ஒரு ஆவணப்படம் எடுத்துள்ளார். ஜெயகாந்தனின் மறைவிற்கு பிறகு அவர் பற்றி எழுத்தாளர் ஆற்றிய உரைகளும் தொகுக்கப்பட்ட நூல்களும் முக்கியமானவை. ஜெயகாந்தன் 8/4/2015 அன்று இரவு 9 மணிக்கு உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார்.